வணக்கம் உறவுகளே, ஸ்டஃப்டு கேப்சிகம் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. கேப்சிகம் உள்ளர ஸ்டஃப் பண்ணுறதுக்காக நான் ப்ரௌன் கலர் அவல் வந்து ஊற வச்சுருக்கேன். பொட்டேட்டோவை வேக வச்சு அதை ஸ்மாஷ் பண்ணி வச்சுட்டேன். அடுத்தது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் பொடி பொடியாக நறுக்கின இஞ்சி பூண்டு, பெரிய வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. அது கூடவே உப்பு, மஞ்சள் தூள், மிளகுத்தூள், கறி மசால்தூள், மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்து வதக்கியாச்சு. அது கூட நான் பேபிகார்னையும் சேர்த்துக்கிட்டேன், அப்புறம் மஷ்ரூமையும் சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் நல்லா ட்ரையாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும். சீஸை எடுத்து நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். அடுத்தது ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் பொடி பொடியாக நறுக்கின பச்சை மிளகாயும் வதக்கியாச்சு. பேபிகார்ன் மஷ்ரூம் மசாலா ஸ்டஃபிங்க்கு ரெடி ஆயிடுச்சு. மூணு கலர் கேப்சிகம் எடுத்திருக்கேன், அதை கட் பண்ணி உள்ளே இருக்கிற விதைகள் எல்லாம் எடுத்துடணும். இப்போ கேப்சிகம் குளர ஒவ்வொன்றா ஃபில்லப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஊற வச்ச அந்த சிகப்பு அரிசி அவல், அவலுக்கு பதில் நீங்கள் சாதம் இருந்துச்சுனாலும் சேர்த்திக்கலாம். அப்புறம் ஸ்மாஷ்டு பொட்டேட்டோ, அப்புறம் பேபிகார்ன் மஷ்ரூம் அந்த மசாலா, அடுத்தது க்ரீன் சில்லிஸு, அப்புறம் துருவி வச்ச சீஸு. சீஸ் மெல்ட் ஆகிறதுக்காக நான் மைக்ரோ ஓவனில் ஒரு 3 மினிட்ஸ் வச்சு பாயில் பண்ணிக்கிட்டேன். இந்த கேப்சிகம் வந்து ரொம்ப ஓவர் பாயில் ஆனாலும் சாப்பிட்டா நல்லா இருக்காது, அதனால் ஒரு ஹாஃப் பாயிலாக இருக்கும்போதே அதை எடுத்துடுங்க, அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். இந்த ட்ரை கலர் ஸ்டஃப்டு கேப்சிகம் நீங்கள் தோசைக்கல் அப்படி இல்லைனா பேனில் கூட செஞ்சு பாருங்கள், அதில் செஞ்சால் இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்பைஸ் கம்மியாக போட்டு கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. நன்றி உறவுகளே.